students, from exercise 1.4 la sum number 3 paaka porom kavinga. A chemist has one solution which is 50% acid and another solution which is 25% acid. How much each should be mixed to make 10 liters of a 40% acid solution? Problem enen puridha? So namakku ipa rendu bottle irukku. So first bottle la acid evlo appdinu ketta, first bottle la acid oda alavu vandu 50%. Second bottle la acid oda alavu evlo nu ketta 25% 25% undu irukku. Ipa inda first bottle la irundhu neenga evlo solution eduthalum sari, நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதில் 50% வந்து உங்களுக்கு நிச்சயமாக ஆசிடாக இருக்கும். அதே மாதிரி ரெண்டாவது பாட்டிலிருந்து நீங்கள் எவ்வளோ சொல்யூஷனை எடுத்தாலும் சரி, அந்த சொல்யூஷன் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதில் ஒரு 25% வந்து ஆசிடாக இருக்கும். புரியுதா? இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டால், இப்போ ஃபஸ்ட்டு பாட்டிலேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு சொல்யூஷன் எடுக்கிறோம், செகண்ட் பாட்டிலேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு சொல்யூஷன் எடுக்கிறோம். அப்படி எடுத்து பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ வருதான், 10 லிட்டர். அதில் 40% ஆசிட் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம மொதல் பாட்டிலில் எவ்வளவு ஆசிடு, அதாவது எவ்வளோ சொல்யூஷன் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ரெண்டாவது பாட்டிலையும் எவ்வளவு சொல்யூஷன் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அது தேவையும் இல்லை. ஏன்னா நம்ம ஃபுல் பாட்டில்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஒவ்வொரு பாட்டிலிருந்தும் ஒரு குறிப்பிட்ட அளவு சொல்யூஷன் நம்ம எடுக்க போகிறோம், கரெக்டாக? ஸோ நம்ம அதை தான் இப்போ என்ன செய்யணும், XY அப்படின்னு அசைன் பண்ணணும். So, the solution taken. Solution taken in the first bottle equal to x liters. Solution taken is equal to x liters. அதே மாதிரி இங்கே வந்து solution taken எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டால், இதை நம்ம y அப்படின்னு அசியூம் பண்ணிக்கணும். ஸோ இது ரெண்டுமே வந்து அசம்ஷன் தான். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பாட்டிலிருந்து நம்ம x லிட்டர்ஸ் சொல்யூஷன் எடுக்கிறோம், ரெண்டாவது பாட்டிலிருந்து y லிட்டர்ஸ் சொல்யூஷன் நம்ம எடுக்கிறோம், கரெக்டாக? சரி, இப்போது டோட்டலாக இப்போ நம்ம யாரை பற்றி பேசுகிறோம்னா 10 லிட்டர்ஸ் பற்றி பேசுகிறோம். அப்போ அந்த x கூட y ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 10 வரும். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம டோட்டல் பற்றி பேசிட்டோம், கரெக்டாக? இப்போ நம்ம பேச போகிறது ஆசிட். இப்போ ஃபஸ்ட்லேருந்து நம்ம எவ்வளோ எடுக்கிறோம், x லிட்டர்ஸ். அப்போ அந்த x லிட்டர்ஸில் ஆசிட் எவ்வளோ இருக்கும்னா 50% ஆஃப் x, 50% ஆஃப் x, அதாவது xல 50%. அதே மாதிரி ரெண்டாவதுல வந்து 25% ஆஃப் y, வெறும் ஆசிட். அப்போ இதுலேருந்து கிடைக்கிற ஆசிடையும் அதுலேருந்து கிடைக்கிற ஆசிடையும் ரெண்டையும் ஆட் பண்ணால் அந்த டோட்டல் 10 லிட்டர்ஸில் இருக்கிற அந்த 40% ஆசிட் உங்களுக்கு கிடைக்கும், அதாவது 40% ஆஃப் 10 லிட்டர்ஸ். புரியுதா? அதாவது 50% ஆஃப் x பிளஸ் அடுத்தது 25% ஆஃப் y இஸ் ஈக்குவல் டு டோட்டலாக எத்தனை பர்சன்ட் தான், 40% ஆஃப் 10. இது வரைக்கும் புரியுதா? ஸோ இது வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி பர்சன்டேஜ் எவ்வளோ எடுத்துட்டு கீழே பை 100 போடுவோம். என்ன ஆஃப்னா இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 25% போல பை 100 ஆஃப்னா இன்டூ இஸ் ஈக்குவல் டு இது வந்து 40/100 இன்டூ 10. எல்லாத்துலேயும் ஒரு 10 நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டால் ஒரு 5 கூட அடிக்கலாமே. ஸோ இங்கே ஒரு 5 கட் பண்ணிங்கன்னா 10, இதில் 5 கட் பண்ணால் 5. ஓகே, இதில் ஒரு எஸ் இதில் ஒரு 5 கட் பண்ணிங்கன்னா 8. ஸோ மிச்சம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், 10x ப்ளஸ் 5y இஸ் ஈக்குவல் டு 8p அப்படின்னு கிடைக்குது. ஸோ அது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். ரெண்டே முதல்ல அடுத்தடுத்து எழுதிக்கிறோமே. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 10 அண்ட் 10x ப்ளஸ் 5y இஸ் ஈக்குவல் டு 8p. ஸோ இது நம்பர் 1, இது நம்பர் 2. ஸோ நம்ம எதை வச்சு சால்வ் பண்ணணும், கிராமர் ரூல் வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ முதல்ல நம்ம டெல்டாவை கண்டுபிடிக்கணும். ஸோ டெல்டானா என்ன, கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். இப்போ 1 10 1 5 1 10 1 5. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா 5 - 10 = -1. இப்போ நம்ம
delta x nandiyum delta x na adhu determinant ana x inudaiya first column ku badala constant column podanum so inga constants evlo irukna 10 18 annu irukku adutathu delta la irukra and second column appdi irukku idhu neenga expand panninga na idhu 50 minus 18 adhaavadhu minus 30 இதே மாதிரி டெல்டா ஒய் டெல்டா ஒய்னா செகண்ட் காலம்ல அந்த கான்ஸ்டன்ட்டை ஃபில் அப் பண்ணணும் அந்த ஃபஸ்ட்டு காலமுக்கில் ஒன் டென் அது வந்து அப்படியே தான் இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா 80 - 100 தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இப்போ நமக்கு எக்ஸ் வேணும் ஒய் வேணும் ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் பை டெல்டா அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ் வந்து மைனஸ் 30 டெல்டா மைனஸ் 5 இப்போது நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 6 கிடைக்கும் அதே மாதிரி ஒய் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் அது மைனஸ் 20 பை மைனஸ் 5 ஸோ ஓகே மைனஸ் மைனஸ் அடிச்சுட்டு இதை கட் பண்ணீங்கன்னா 4 உங்களுக்கு கிடைக்கும் அப்படிலாம் என்ன தெரியுது 4 லிட்டர்ஸ் தான் அதாவது இதில் 4 லிட்டர்ஸ் இல்லை 6 லிட்டர்ஸும் கிடைக்கும் இப்போ நம்ம அதான் திரும்ப எழுதணும் ஸோ 6 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் 6 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் சொல்யூஷன் அண்ட் 4 லிட்டர்ஸ் ஆஃப் 4 லிட்டர்ஸ் ஆஃப் செகண்ட் சொல்யூஷன் ஆர் மிக்ஸ் ப்ராப்ளத்தை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஈக்குவேஷனை முதல்ல எழுதிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் செஞ்சிடலாம் ஓகே பாய்